At one point of time, these corrupt leaders, they were unaccountable. But now, one has to be accountable. One has to give answer to the people. If they do not give answer to the people, people will throw them out. This is the situation which has come. ஆகவே இந்த எண்மண் நெண்மக்கள் என்கின்ற வார்த்தை ஏதோ வாயில் சாதாரணமாக சொல்லுகிற வார்த்தை, அது அடி மனதிலிருந்து நாங்கள் சொல்லுகின்ற எண்மண், எனது மக்கள், எனது மண் என்று மனதின் ஆடு மனதிலிருந்து வருகின்ற வார்த்தை. அது மட்டுமல்ல பெரியவர்களே, சமீபத்தில் மோடி அவர்கள் இந்த ஆட்சிக்கு வந்தது முதலே ஒரே பாரதம், உண்மையான பாரதம், ஒரு நல்ல வளர்ச்சி அடைந்த பாரதம் என்ற முழக்கத்தை முன்னெடுத்து சென்று கொண்டிருக்கின்றார். அதே போல ஆட்சிக்கு வந்ததோடு ஊழலற்ற ஒரு அரசாங்கம், வெளிப்படையான ஒரு அரசாங்கம், மக்களுக்கான ஒரு அரசாங்கத்தை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கின்றோம். அது மட்டுமல்ல, புதிய அரசியல் கலாச்சாரத்தை இங்கு உருவாக்கி வந்து கொண்டிருக்கின்றோம். இனிமேல் இந்த நாட்டில் யாரெல்லாம் ஊழல் செய்தார்களோ அந்த ஊழல்வாதிகளை ஒரு நாளும் விட்டு வைக்க மாட்டோம் என்று மக்கள் தூக்கி எறியக்கூடிய காலம் வெகு அருகிலே வந்துவிட்டது மாத்திரம் உங்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன். There is a request that I should also speak in Hindi. देखो, आपको जानकर आश्चर्य होगा, 2014 के पहले भारत की अर्थव्यवस्था को, इकोनॉमी को फ्रेजाइल फाइव में गिना जाता था, फ्रेजाइल फाइव में. आपको जानकर खुशी होगी कि मोदी जी के नेतृत्व में जब दुनिया की अर्थनीति डगमगा रही है तो फ्रेजाइल फाइव से निकल करके टॉप फाइव में भारत आ गया है. यह भी हमको ध्यान में रखना चाहिए. आपको जानकर के खुशी होगी कि हमने उस ब्रिटेन को, जिसने हमको 200 साल राज किया, उस ब्रिटेन को पिछाड़कर हम पांचवीं नंबर की अर्थव्यवस्था बन गए. और इस बार तमिलनाडु से भी कमल खिला देना, 2027 में भारत मोदी जी के नेतृत्व में तीसरे नंबर की अर्थव्यवस्था बन जाएगा. நண்பர்களே, ஹிந்தியில பேச வேண்டிய கோரிக்கை வந்தால ஹிந்தியில ஒரு சில வார்த்தைகளை நான் பேசுகின்றேன். 2014 நம் ஆட்சிக்கு வந்த பிறகு உலக பொருளாதாரத்தில் ஐந்தாவது இடத்திற்கு நாம் வந்திருக்கின்றோம். நம்ம எல்லாம் ஆண்ட இங்கிலாந்து நாட்டை பின்னுக்கு தள்ளிவிட்டு நாம் ஐந்தாவது இடத்துக்கு வந்திருக்கின்றோம். இந்த ஒரு முறை மீண்டும் ஒரு நீங்கள் பாரதிய ஜனதா ஆட்சிக்கு ஆதரவு கொடுத்தால் மூன்றாவது இடத்துக்கு பாரதம் பொருளாதார நாடாக மாறிவிடும் என்பதை உங்களுக்கு இந்த நேரத்தில் உறுதியோடு சொல்லிக் கொள்கிறேன். இந்தியா தீசரே நம்பர் கா ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி பன் கியா, தீசரே நம்பர் கா. ஹம்னே ஜப்பான் கோ பச்சாட் தியா. ஜப்பான் जिसकी गाड़ी के बारे में बोलते थे डैट्सन टोयोटा, डैट्सन टोयोटा, आज भारत तीसरे नंबर का ऑटोमोबाइल इंडस्ट्री बन गया है. आज भारत जो 10 साल पहले 92% मोबाइल मेड इन चाइना होता था, आज 97% मोबाइल आपके हाथ में मेड इन इंडिया है, मेड इन इंडिया. स्टील में, इस्पात में हम चौथे नंबर पर खड़े थे, आज हम दूसरे नंबर पर खड़े हैं. यह भी हमको ध्यान में रखना चाहिए. हमारा एक्सपोर्ट 2.5 गुना बढ़ा है. और स्टील मैन्युफैक्चरिंग में मैंने पहले बताया कि हम दूसरे नंबर के बन गए हैं. यह भी आपको ध्यान में रखना चाहिए. यही नहीं, बहुत से एजेंडा, बहुत सा काम जो लंबे समय तक रुका हुआ था, मोदी जी ने उसको भी पूरा करके दिया है. 500 साल का संघर्ष, 500 ईयर्स का स्ट्रगल राम जन्मभूमि के लिए, 22 जनवरी को रामलला की प्राण प्रतिष्ठा नरेंद्र मोदी जी ने की है.